அரசு நிறுவனங்களில் மோதல் நிலைமைகளை தவிர்த்து அமைதியை கடைபிடிக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தொழிற்சங்க பிரதிநிதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான சில அரசியல் கட்சிகள் சர்வதேச ரீதியில் நாட்டுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்த முயற்சிக்கின்ற பின்புலத்தில் அனைத்து அரச நிறுவனங்களிலும் அமைதியை கடைபிடிப்பதுடன் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தொழிற்சங்க பிரதிநிதிகளிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கிணங்க அரச நிறுவனங்களுக்குள் எச்சந்தர்ப்பத்திலும் வன்முறைக்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஒரு சிறிய விடயத்தை பெரிய விடயமாகவே சர்வதேசத்துக்கு காட்டுவதற்கு முன் வருகின்றனர். நிறுவனங்களில் அமைதியை பேணுவதற்கான தலைமைத்துவத்தை தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் கர்மங்களில் பங்களிப்பு செய்யும் நிறுவனங்கள் குழப்பத்தை தோற்றுவிக்க வேண்டாம். அமைதியை பேணும் வகையில் அனைவரும் செயற்படுங்கள், அனைவரும் சிநேகபூர்வமாக செயற்படுங்கள். அது ஒன்றே நான் உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது.